உரையாடலின் உன்னதமான இந்த செவ்வி பகுதியில் கணினி தமிழ் அறிஞருடன் உரையாடி கணினி தொடர்பான செய்திகளை நம் செவியில் சேர்த்திடுவோம். வணக்கம். தமிழ் குடலின் செவ்வி பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர் என்கிற இலக்கின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிறவர் ஒரு கணினி தமிழ் ஆர்வலர், ஆய்வாளர், பங்களிப்பாளர். கடைகோடி தமிழனுக்கு புதிய தொழில்நுட்பத்தை, கணினி தமிழ் அறிமுகத்தை ஏற்படுத்துவதோடு கூட அதை பயன்படுத்தி தம் வாழ்க்கையின் அறிவை விரிவு செய்து கொள்வதற்காக உழைத்து கொண்டிருக்கிறவர் இவர். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய மண்டல இயக்குநராக இருக்கிற போதும் விஷ்வக் என்கிற அமைப்பின் மூலமாக இணையதளத்தை, கைபேசியை இன்னும் புதிது புதிதாக பயன்படுத்தி நம் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தி கொள்ள முடியும் என்கிற திசையில் இயங்கிக் கொண்டிருக்கிறவர் டிஎன்சி வெங்கட்ரங்கன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இணையம் நமக்கு வந்து ஒரு 10-15 ஆண்டுகள் ஒரு பெரிய அளவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திருச்சு. மின்வெளி புரட்சின்லாம் சொல்கிறாங்க. அதே போல் அலைபேசி, கைபேசியும் வந்தது ஆயிடுச்சு. ஆனால் உள்ளபடியே அதனுடைய ஒரு யானையை நாம் ஒரு சின்ன அளவில் பயன்படுத்துறதுன்னு சொல்லுவாங்களே, அது போல் அவ்வளவு பெரிய சக்தியை நாம் ஒரு சின்ன அளவில் தான் பயன்படுத்தியிருக்கோம். அதற்கான காரணங்கள் வந்து அது தாய்மொழியில் இல்லாததுன்றது போல் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. நீங்களாமல் அதை கருதுறீங்க. இன்னும் வேறு என்ன காரணங்கள் இருப்பதாக நினைக்கிறீங்க? இப்போது இதுக்கு ஒரு நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் முதலாக தமிழை கணினியில் கொண்டு வந்தவர்கள் பயனியர்ஸ், முன்னோடிகள். அப்போது வந்து சிங்கப்பூர், மலேசியா அங்கெல்லாம் தான் கணினி சுலபமாக இருந்தது. இந்தியாவில் வந்து காலேஜஸ் அப்புறம் நிறுவனங்களில் மட்டும்தான் கணினி இருந்தது. கணினி விலையும் ஜாஸ்தி, அதனால் அதில் நீங்கள் வேலையை பண்ண முடியுமே தவிர நீங்கள் அதில் அன்றாட வாழ்க்கைக்குள்ளே அதை கொண்டு வர முடியல. அதில் ட்ரை பண்ணி புதுசாக எதுவும் பண்ணுறதுக்கான சுலபமாக கிடைக்கல. அப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியாவில் அவங்களுக்கு அந்த வசதி இருந்ததுனால அவங்க தான் முதல்ல கணினியை தமிழத்தை கணினியில் கொண்டு வரத உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ முதல் தொழில்நுட்ப சிக்கல் என்னவென்றால், கணினி அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால் முதல்ல இங்கிலீஷ் தான் டிஃபால்ட்டாக வந்தது. முதல்ல எப்படி தமிழை கொண்டு வருது அப்படிங்கிறது அவங்களோட முதல் சிந்தனை. பிரிண்டிங்கில் எப்படி முதல்ல தமிழ் கொண்டு வரணுமோ அப்போ இருந்த மாதிரி சிக்கல்கள் அவங்களுக்கு. முதல்ல அந்த எழுத்துரு ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், எழுத்துரு தமிழில், அதை எப்படி கொண்டு வர்றது, தமிழுக்கான எழுத்துரு பண்ணணும். இப்போ இங்கிலீஷ்னா நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் வாங்கினீங்கனாலும் இங்கிலீஷ் இருக்குது, அதில் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் தமிழ் பண்ணோம்னா அதுக்கான எழுத்துரு பண்ணோம். அடித்தளத்துலேருந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. தமிழ் அடிக்கிறது, டைப் பண்ணுறது, இதெல்லாம் தான் அவங்களோட முக்காவாசி நேரம் அவங்க அதில் செயல்படுத்தினாங்க. ஆனால் இப்போது 10-15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இணையம் வந்து தமிழில் நிறையா கணினி சுலபமாக வந்ததுக்கப்புறம் யாரும் இப்போ அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. நீங்கள் எங்கள் இணையதளம், எந்த இணையதளம், எந்த கணினியில் பார்த்தீங்கனாலும் எல்லா இணையதளத்தையும் தமிழ் மற்றும் இந்திய மொழிகள் ரொம்ப சுலபமாக வந்துடுறது நீங்கள் பார்க்க முடியும். அதுலேயே நீங்கள் மின்னஞ்சல் அனுப்ப முடியும். இதெல்லாம் இப்போ ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது. இப்போ இதை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்? இந்த பேசிக் அடித்தளம் உங்களுக்கு இருக்குது, இதை பயன்படுத்தி இந்த இணையதளத்தில் என்ன விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு உலகளாவிய ஒரு சர்வேல 7-8% தான் வந்து ஆங்கிலம் தெரிந்து எழுத படிக்கக்கூடியவர்கள் உலக மக்களில் 7-8% தான் கணினி தெரிந்து ஆங்கிலம் எழுத படிக்கக்கூடிய தெரிந்த மக்கள். அப்போ பார்த்தீங்கன்னா 92 விழுக்காடு வந்து ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாதவர்கள். ஆனால் எழுத படிக்க தெரியாதவர்கள் அல்ல, ஆனால் அவங்க எப்படி கணினியை உபயோகப்படுத்துறது, தாய்மொழியில் இருந்தால் தான் பண்ண முடியும். தமிழ்நாட்டிலையும் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே ஆங்கில அறிவு கொஞ்சம் ஜாஸ்தி, பட் இருந்தாலும் ஒரு 10-20% இருக்குமே தவிர ஒரு 80% விழுக்காடு மக்கள் எழுத படிக்க தெரிந்தாலும் தாய்மொழி மட்டுமே தெரியும். அவங்க கணினியை எப்படி பயன்படுத்த முடியும், அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்த முடியும்? நம்ம ஒரு இதை என்ன நினைக்கிறோம், சாதாரணமாக கணினி அப்படின்னா எல்லாருமே ப்ரோக்ராம் எழுதணும்,
எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னு அப்படி கிடையாது. அப்படின்னா எல்லாருமே கார் மெக்கானிக்காக இருக்கணும், யாருமே கார் ஓட்டிட்டு போக மாட்டாங்க. இது வந்து கணினியை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதில் தமிழ் வருது, தமிழ் நீங்கள் அடிக்க முடியும், இது ரெண்டு வசதியும் இருக்குது, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியோட பேசியிருந்தேன். அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கைபேசியில் விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்குறாங்க, எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி மூலமாக கொடுக்குறாங்க. என்ன விஷயம் கொடுக்குறாங்க, இது வந்து சினிமா பற்றியோ பாட்டோ இதுவோ கிடையாது, இது வந்து ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், அவங்க இதை பண்ணுறாங்க. இந்த பேங்கிங் ஃபினான்ஸில் ரொம்ப பெரிய நிறுவனம் அவங்க, அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்களை கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க, விஸ்வத்தில் நீங்கள் இது எங்களுக்கு இதில் வந்து இந்திய மொழியில் நீங்கள் எங்களுக்கு இதில் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, நீங்கள் ரீட்டெயில் மற்றெல்லாம் விட்டுட்டிங்கன்னா கூட, அவங்கள சுற்றி இருக்கிற மாவட்டங்கள், அவங்களால் போகக்கூடிய சந்தைகள், அதில் இன்றைக்கி அவங்களோட காய்கறியோ பழமோ உற்பத்தி பொருள் என்ன விலைக்கு போகிறது, அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது, அது இன்னைக்கு டிமாண்ட் இருக்கா, எந்த அவங்களை சுத்தி இருக்கிற இடத்துல எந்த சந்தைக்கு போனா அவங்களுக்கு நிறைய விலை கிடைக்கும், இவ்வளவுதான். இது வந்து நம்ம கணினி மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு நமக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன நடக்கிறது முதற்கொண்டு தொலைக்காட்சியில் பார்க்குறோம். பட் அவங்களுக்கு இது கிடைக்காத செய்தி. அவங்க என்ன என்ன பண்ண, ஒரு ஒரு ஊரில் இருக்கிறவனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, நீ இந்த சந்தைக்கு போனியா, இந்த பொருள் என்ன விலை அப்படின்னு கேட்கணும். இது ரொம்ப கடினமான இது. அவங்களுக்கு இந்த செய்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க ஒரு ஒரு விவசாயியும் இந்த சர்வீஸ்க்கு அவங்க சந்தாதாரராக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி போகும். அவங்க சொல்லலாம், எனக்கு இந்தந்த சந்தையில் இந்தந்த விலை இந்தந்த பொருட்கள் என்ன விலை போகுது அப்படின்னு அவங்களுக்கு அந்த செய்தி போகும். உடனே அவங்க பார்க்கலாம், சரி தக்காளி 8 ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கிற சந்தைக்கு விற்கிறது, இங்கே 6 ரூபாய், நான் அங்கே போகலாம். ஏன்னா அவங்க போயிட்டு திரும்பி போனான்னு அதுக்குள்ளே தக்காளி கெட்டு போயிடும். ரொம்ப ஒரு நடைமுறை ஒரு சின்ன விஷயம், பட் விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. அதே போல் அடுத்த 6 மாதத்தில் எப்படி இந்த தக்காளியோட விலை போகும், இப்போ அவங்க பயிர் பண்ணாங்கன்னா 6 மாதம் அறுவடை பண்ணும்போது அதுக்கான விலை எப்படி இருக்கும், வெதர் மழை பெய்யுமா தண்ணி வருமா, இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப ஈஸியான விஷயங்களை அவங்க குறுஞ்செய்தியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கடைக்கோடி விவசாயிக்கும் இது போகிறது, இந்த கைபேசி நம்ம விரும்ப பேசுகிறோம், பாட்டு கேட்குறோம், அப்படிலேருந்து இது வாழ்க்கைக்கு ஒரு நேரடியாக பயன்படுற மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க, நல்லா இருந்தது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிப்பில் பண்ணலாம், எஜுகேஷனில் நீங்கள் பண்ணலாம். நிறைய இப்போ சென்னையில் இருக்காங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற இணையதளங்கள் ப்ரௌசிங் சென்டருக்கு போய் இணையதளங்களை வலைமனைகள்லாம் போய் பார்க்கலாம், எந்த ஒரு செய்தி வேணும்னாலும். நேற்றுக்கு இந்த ராமர் சேத்து ஆடம்ஸ் பிரிட்ஜ் பற்றி சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு, இது என்ன நம்ம போய் பார்க்கலாம், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, அவரும் தாய்மொழி மட்டுமே அறிவுள்ள ஒரு ஒருத்தர் கூட அதை பயன்படுத்திக்கணும் பார்க்கலாம். இணையதளங்கள் இருக்கு, நம்ம போய் இப்போ சென்னையில் நகரங்களில் இருக்கிறவங்க பார்க்கலாம், பட் கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கம்ப்யூட்டர் கணினி கைபேசி தான். அந்த கைபேசி வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கணினியை விட, அலுவலகங்களில் இருந்த கணினியை விட இன்றைக்கு இருக்கிற கைபேசி பல மடங்கு வசதிகள், ஒரு நிமிடத்திற்கு அது செய்யக்கூடிய செயல்திறங்கள் மிக மிக பெரியது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளோ பெரிய இருந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுமோ அதை இன்றைக்கி ஒரு ஒரு கைபேசியும் பண்ணுது. கைபேசி தான் இந்தியா மாதிரி நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல் மற்றும் கடைசி கணினி. அவங்களுக்கு இந்த செய்தி எப்படி எடுத்துன்னு போக முடியும் அப்படிங்கிறது, வெப்சைட்ஸ் அப்படின்னு டெக்னிக்கலாக கைபேசியில் பார்க்குற சைட்ஸை இன்டர்நெட் சைட்ஸை வெப்சைட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கைபேசியில் பார்க்குற இணையதளங்களை வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெப்சைட்ஸில் தாய்மொழியில் இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னா எல்லாரும் பார்க்க முடியும். ஒரு செய்தி தான் இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய புரட்சி. நீங்கள் சொன்ன மாதிரி இணையதளங்கள்லாம் இன்றைக்கி பண்ணியிருக்கிற மிகப்பெரிய புரட்சி. முன்னாடி ஒரு செய்தி எனக்கு மறுக்கப்பட்டது, எனக்கு கிடைக்கல, யார்கிட்ட செய்தி இருந்ததோ அவங்க சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மகாராஷ்டிராவில் இப்படியான ஒரு சோதனை முயற்சி ஒன்று செஞ்சு, ஏன்னா அது விதர்பா போன்ற பகுதிகள்லாம் இருக்கிற ஒரு மாநிலம், அது அதிகமான விவசாய தற்கொலைகள் நடக்கிற ஒரு இடத்துல இப்படியான மாற்று முயற்சி அவங்க செய்வதன் மூலமாக ஒரு புதிய நிகழ்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. தமிழகத்தில் அது போல் விவசாயிகளுக்கு அது போல் கல்வி பிரிவுலையும் சொல்கிறீங்க, வேறு என்னென்ன பிரிவினருக்கு இந்த கைபேசியை இந்த இணையத்தை புது விதமாக பயன்படுத்த முடியும், அது வந்து ஒரு நாட்டினுடைய சமூக பொருளாதாரத்தை வளர்ப்பதில் பங்கேற்கிற மாதிரி அதை எப்படி கொண்டு போக முடியும் தமிழகத்தில்?
செய்திகள் விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த கைபேசி இணையதளத்தோட மிகப்பெரிய சக்தி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, முன்னாடி இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ், பரீட்சை முடிவுகள், அதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிற மாணவர்கள் தவறான முறையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தெரியணும் அப்படின்னா படம் கொடுத்து பார்க்கறது அப்படின்னு, இந்த ஏன்னா அது ஒருத்தர்கிட்ட அந்த செய்தி இருக்குது, நமக்கு அந்த செய்தி வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இது பரீட்சை முடிவுகள் சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடுது, குறுஞ்செய்தி வந்துடுறது. இல்லைனா இணையதளங்களில் போனீங்கன்னா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா பார்த்துடலாம். இது ஒரு சும்ம சின்ன விஷயம், பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதே போல் ட்ரெயின் டிக்கெட்ஸ், ரயில் டிக்கெட் முன்னாடி 3 மணி நேரம் நின்று அப்புறம் டிக்கெட் இல்லைன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ இணையதளங்கள் போகலாம், நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பி டிக்கெட் புக் பண்ணலாம். இது மிக இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். இது மாதிரி இந்தியாவில் வந்து மிகப்பெரிய கடிதம் நமக்கு வந்து ஒரு செய்தி நமக்கு வேண்டிய போது கிடைக்கிறது, சுலபமாக கிடைக்கிறது. ஒரே நேரத்தில் நேரத்தையும் இடத்தையும் நம்ம சுருக்கிடலாம். நமக்கு பல செய்திகள், நமக்கு முன்பு கிடைக்காத செய்திகள், ஆனால் நமக்கு வேண்டிய செய்திகள், அதை வந்து சுலபமாக நீங்கள் கிடைக்க பண்ண. நியூட்டன் சொன்னார், நான் வந்து பெரிய இது ஒன்றும் பண்ணல, என்னை விட இருந்த மிகப்பெரிய மனிதர்கள் தோல் மேலே ஏறி நான் பார்த்தேனே தவிர நான் எதுவும் பண்ணலை. அதுபோல் செய்திகள் அண்ட் விஷயங்கள், அறிவு, அது நீங்கள் சுலபமாக கொடுக்க கொடுக்க நீங்கள் வந்து எல்லாரையும் ரொம்ப சுலபமாக அவங்கள முன்னேற்ற முடியும். இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா உலகளாவிய இதில் பொருளாதாரம் பயங்கரமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வசதிகள், இப்பொழுது வசதிகள், முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப நம்புறது செய்திகள் சுலபமாக கிடைக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ நமக்கு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த செல்பேசி, இது இந்த கைபேசி உருவாக்குற ஒரு சந்தை இருந்தாலும், தெற்காசிய நாடுகளில் இந்த சீன, ஜப்பான், கொரிய நாடுகள்லேருந்தும் பெரிய அளவில் உருவாக்குறாங்க. அவங்க உருவாக்குறதுனால அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு, அந்த கைபேசியை இயக்கிறதுக்கான குறிப்புகள் இருக்கு இல்லைங்களா, கமாண்ட்ஸ், அதுவே ஆங்கிலத்தில் கிடைக்கும் நமக்கு அவங்க உருவாக்குறதுல. ஆனால் நம்மளால் இன்றைக்கு தான் குறுஞ்செய்தி அளவுக்கு தமிழ்லலாம் வர முடிஞ்சிருக்கு. அதை இயக்கிற அந்த பட்டியலில் 5-6 மொழிகளில் தமிழ் இருக்கிற மாதிரி தெரியல. சில பேர் தராங்க, அதெல்லாம் வரும்போது இன்னும் அதிகமாக நம்ம இதில் போக முடியும்னு நினைக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டே இருக்கு. அது நம்ம வந்து நிறைய பேர் சொல்றாங்க வரல அப்படின்னு, அது கொஞ்சம் அவசரப்படுறாங்க. உரிய காலம் எடுக்கும், உரிய காலம், அதற்கான தேவைகள் வந்தாக்க இட் இஸ் ஆல் மார்க்கெட் ட்ரிவன். சந்தை ஒரு இதை எதிர்பார்க்கறதுன்னா விற்பனை தீர்மானிக்கும், சந்தை தான் தீர்மானிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா பெரிய நிறுவனங்களோட செல்பேசி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வாங்குற செல்பேசியில் இப்போ ஒரு 10-20% செல்பேசிகளில் தமிழ் வர ஆரம்பிச்சிருது. இப்போ ஸ்ரீபெரும்புதூர்லேயே செல்பேசி பண்ணுறாங்க அவங்க, இதெல்லாம் தமிழ் கண்டிப்பாக வருது. அது எப்போ இன்னும் உங்களுக்கு பன்மடங்கு அது தெரியும் அப்படின்னா, சென்னை போன்ற நகரங்கள், சென்னை, திருச்சி, மதுரை போன்ற நகரங்கள்லாம் இருக்கிற மக்கள் தொகை அளவுக்கு செல்பேசி வந்துடுது. ஒருத்தர் ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க, சில பேர் 2 ஃபோன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த எல்லா மக்கள் தொகையும் ரொம்ப கம்மி, இதை விட பல மடங்கு கிராமத்துலேயும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்க போகிறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக தமிழில் தான் கேட்பாங்க. அவங்கக்கிட்ட போய் இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா இப்போ வாங்கலாம், ஏன்னா இப்போ வெறும் பேசதான், அவங்களால வெறும் பேசத்தான் முடியும். ஆ, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் 2000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு வெறும் பேசுகிற வசதி கொடுக்குறேன், எனக்கு தமிழ் பார்க்கணும், தமிழ் எழுதணும், இணையதளங்களுக்கு நான் போகணும். நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த மகாராஷ்டிராவில் பண்ணுற இது அவங்க பைலட் அங்கே பண்ணாங்க, முன்னோடி இது தமிழ்நாட்டிலையும் கொண்டு வர போகிறாங்க, இன்னும் பல நிறுவனங்கள் கொண்டு வரும். அப்போ வந்து அவன் என்ன கேட்பான், நீங்கள் ஒரு கடையில் போய் ஃபோன் வாங்குறான்னா, எனக்கு தமிழில் குறுஞ்செய்தி அனுப்பணும் சார், எனக்கு தமிழில் இந்த இணையதளத்துக்கு போகணும் அப்படின்னு. அவன் வந்து எல்லா இணையதளங்களுக்கும் போகணும், நான் வந்து சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கேட்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிற ஒரு மக்கள் கேட்க ஆரம்பித்த உடனே கண்டிப்பாக வரும். அது கூடிய சீக்கிரம் நடந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 1-2 ஆண்டுகளில் எல்லா செல்பேசி தமிழ்நாட்டில் இருக்கிறதுல தமிழ் வந்துடும். இதில் சில பேர் வந்து அரசாங்கம் இதை கட்டாயமாக்கணுங்கிறாங்க, தேவையே இல்லை, இது சந்தையே பண்ணிடும். இப்போ இந்த உரையாடலை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய அஷ்வக்குங்கிற அமைப்பு, இந்த இப்போ இவ்வளோ நேரம் பேசினது அது அந்த அமைப்பிலேருந்து நீங்கள் இயங்குறீங்க, அதோட திட்டங்களிலும் அதனுடைய செயல்பாடுகளையும் தான் சொல்லியிருப்பீங்க. குறிப்பா இனி வரும் காலத்துல என்ன விஷயங்களை செய்யணும்னு அஷ்வக் மூலம் திட்டமிட்டு இருக்கீங்க, அதை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். விஷ்வக்ல நாங்க வந்து முக்கியமா இந்த இணையதளங்கள், இந்த மொபைல் வெப்சைட்ஸ்,
கைபேசியில் இணையதளங்களை கொண்டு வருது. ஏன்னா நீங்கள் கணினிக்கு பண்ணுற இணையதளத்தை அப்படியே கைபேசியில் கொண்டு வர முடியாது, அதில் சில சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு கைபேசியும் பார்த்தீங்கன்னா அளவு ரொம்ப, அதோட அளவு ஒரு ஒரு அளவும் வேற, சிறியது மட்டும் இல்லை. நாங்கள் பிக்சல்னு சொல்லுவோம், எவ்வளோ புள்ளிகள் வந்து ஒரு 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 எழுத்தை ஆனால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இவ்வளோ பிக்சல் வேணும், அவ்வளோ புள்ளிகள் வேணும். அந்த புள்ளிகள் சில ஃபோனில் 320, 120, சில ஃபோனில் 480, 180. வசதிக்கேற்ப இருக்காது. ஓ, சில ஃபோன் இப்படி இருக்கும், சில கைபேசிகள் இப்படி இருக்கும், உங்களுக்கு சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். பல தரப்பட்ட நிறுவனங்கள் உருவாக்குறாங்க, இதில் மாறுபாடுகள் நிறையா இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த இணையதளங்கள், நீங்கள் கணினிக்கு பண்ணுற இணையதளங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம், அந்த கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதையே எடுத்துக்கொண்டு கைபேசிக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக மாற்றி கொண்டு போய் கொடுக்கறது, அதில் தான் இப்போது முயற்சிகள் நிறையா பண்ணி கொண்டு இருக்கோம். ஏன்னா கைபேசி தான் வந்து இந்தியாவில் கணினியை விட கைபேசிகள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி பேர் கைபேசி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க எல்லோரும் இணையதளத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த இணையதளங்களை கைபேசி கொண்டு வரணும், அந்த ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அதே போல் நிறுவனங்கள் கேட்குறாங்க இப்போ கைபேசியில், ரொம்ப அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பல பெரிய நிறுவனங்கள், வங்கிகள், இவங்க இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வேறு வேறு ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க முக்கிய நிறுவனங்கள்லேருந்து அவங்களுக்கு தேவையான செய்திகள், அவங்க ஒரு கணினியில் உட்காந்து இதை பார்க்கணும், லேப்டாப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் இல்லாமல் கைபேசியில் எனக்கு இன்றைக்கி என்ன ஸ்டாக் இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணும். அந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த கைபேசி வந்து அன்றாட வாழ்க்கையில் போய் ஈடுபடுறது தான் இதில் ரொம்ப இது. நம்ம இதில் பார்க்கறது வெறும் ஒரு இந்த ரிங்டோன் டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் வேறு கேளிக்கை சார்ந்ததாக அதை மாற்றிட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை மேம்பாடோடு தொடர்புடையதாக அது இருக்குது. அந்த அர்த்தத்தை முழுமைப்படுத்துறதுக்கான ஒரு துறையில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி வெங்கட்ரங்கன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம். படைப்புகள் பற்றிய பார்வை.